இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நீங்கள் வந்து ஒரு மிடில் லெவல் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வாசிக்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பெரிய ஜீனியஸ் எல்லாம் விட்டுருங்க, மாண்டலின் யூ ஸ்ரீனிவாசன், டிஆர் மகாலிங்கம், இவங்களெல்லாம் விட்டுருங்க. இவங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிறவிகள், அதை கடவுளாக கொடுத்தா வரன். அவங்க வருவாங்க, அவங்க வாசிப்பான், அவன் வந்து பெரிய ஆளாக போயிடுவான். பட் ஒரு கான்சர்ட் லெவல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ரொம்ப நாள் கழித்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் லேட் இன் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவன் நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் இனிஷியல் டேஸ் ஆஃப் லைஃப், ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி பின்னாடி வந்தாங்க. இப்போ நீங்கள் கர்நாடக மியூசிக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அண்ணா சாய்ராம் எடுத்துக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே தான் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அது வரைக்கும் எம்எஸோட ஷேடோதே இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப், ஏர்லி லைஃப். இவங்கள்லாம் நேச்சுரல் டேலண்ட் கிடையாது. இந்த நேச்சுரல் டேலண்ட் இது அல்லாதவங்க எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்கன்னா ஷியர் டெடிக்கேஷன் அண்ட் ஒர்க். அதாவது ப்ராக்டிஸ்னால் சாதாரண ப்ராக்டிஸில் பயங்கரமாக பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு 12 hours 14 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறச்ச ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு வராது, எப்படி வரும்? நேச்சுரல் டேலண்ட் இருந்தால் தான் வரும். நம்ம முதல்ல வாயை திறந்தால் கழுத கத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 இட் இல் கெட் ஈஸியர். பட் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் அதை தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ரொம்ப கஷ்டத்தை தாண்டதுங்கிறது நீங்கள் வந்து பயங்கரமாக சூப்பர் ஹியூமன் எஃபர்ட் போடணும். இதில் என்னென்னா வலியும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப போர் அடிக்கும். எதுக்காடா இதை பண்ணுறோம், இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது, இதனால் நம்ம லைஃப் வந்து எங்கேயுமே போகிறது இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு டெடிக்கேஷனும் எஃபர்ட்டும் வேணும். ஏன்னா ஆஃப்டர் சம் டைம் நீங்கள் அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒன்ஸ் அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணுறச்ச உங்களுக்கு பெட்டர் ஆகிட்டே போவீங்க. அப்போ நீங்கள் உடாமுயற்சியில் லைஃப்பில் யூ வில் ஸ்டார்ட் டு மேக் கிரேட் ப்ரோக்ரஸ். இது வந்து வெறும் உங்களோட பர்சனல் இல்லை லைஃப்பில் மட்டும் இல்லை, இல்லை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட மட்டும் இல்லை, கம்பெனிலேயும் இதெல்லாம் உண்டு. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் உண்டு. இது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எப்படின்னா ஒரு 4-5 ஃபவுண்டர் சேர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான். அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் நார்மலாக இருக்கிறதெல்லாம் சர்வீசஸ் கம்பெனி, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது ப்ராடக்ட் கம்பெனி. ஒரு சாஃப்ட்வேர்லையோ இதுலையோ ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் ரெடியானாலும் அந்த ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, ஓனர் சூப்பராக வேலை செய்கிறதுன்னு நினைப்பான். ஆனால் அந்த ப்ராடக்டை ஏர்லி அடாப்டர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஏர்லி அடாப்டர்ஸ்னால் முதல்ல 50-100 பேர் அதை அடாப்ட் பண்ணணும். அதான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கம்பெனி சர்வைவ் ஆகும்னு அவசியம் கிடையாது. அந்த ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணி நிறைய பேர் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தப்புறந்தான் அது ஃபேர்லி ப்ரிவலண்ட் ஆகும். அதுக்கப்புறந்தான் நீங்கள் சேல்ஸுக்கு ஆள் போட முடியும். அதுக்கப்புறந்தான் இந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுக்கப்புறந்தான் அது டெவலப் ஆகும். அதுக்கப்புறந்தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த கெசம் அப்படிம்பாங்க, கிராசிங் த கெசம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ரெண்டு ரோடில் ஒரு பெரிய குழி மாதிரி வெட்டி நடுவில் இருந்ததுன்னு வைங்க, அதை கெசம்பாங்க, CHASM. ஸோ நீங்கள் வந்து காலை அந்த சைடு எடுத்து தாண்டி வைக்கணும். அது 1 அடி 2 அடி இருந்தால் நீங்கள் காலை எடுத்து தாண்டி வச்சிடணும். சம்டைம்ஸ் அது 1 அடி 2 அடி இருக்காது, அது வந்து 3 அடி இருக்கும். 3 அடினால் நீங்கள் ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிடலாம். அதுக்கு மேலே எல்லாம் இப்போ என்னால் 3 அடி ஜம்ப் பண்ணுன்னா பண்ண முடியாது, கீழே வந்து முஞ்சியை தான் முரக்கட்டையை உடச்சிக்க வேண்டிதான். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பிளாங்க்கை வச்சு அந்த பிளாங்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து
அந்த சைடு போயிடுறது. இந்த ஆறு மேலெலாம் சினிமாலெலாம் போடுவாங்க பாருங்கள், ஒரு சின்ன மரத்தை வெட்டி போட்டிருப்பான், அதில் கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காட்டுவான். பட் அதெல்லாம் எதுக்குன்னா, முதல்ல பிரிட்ஜெல்லாம் இல்லாத போது அதை கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த இனிஷியல் பீரியடு நீங்கள் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணி தாண்டி போகணும். அதை கிராஸ் பண்ணி தாண்டி போனால் தான் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு பெரியும் போது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும், போர் அடிக்கும், அந்த வலிக்கும், ஏண்டா இதை செய்கிறோன்னு தோணும். அந்த ஃபேஸை தாண்டின அப்புறம்தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப்பில் எதுக்காவது கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு காவ் கொடுக்கணும், அந்த காவ் தான் இந்த டைம், சாக்ரிஃபைஸ் தான் காவ். அதை தான் நீங்கள் இதை இந்த டைமு, இந்த பெயின், இந்த போர்டம்மை தாண்டி தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போல்லாம் நீங்கள் டெண்டுல்கர் விராட் கோலிலாம் பார்க்குறீங்க, எங்கள் டைமில் நான் பார்த்தது ரெண்டு பெரிய பேட்ஸ்மேன், ஒருத்தன் கவாஸ்கர் ஒருத்தன் விஸ்வநாத், ரெண்டு பேரும் பிரதர் இன் லாஸ். அதாவது கவாஸ்கரோட சிஸ்டரை விஸ்வநாத் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக யாராவது கேட்டிங்கன்னா விஸ்வநாத் தான் மோர் டேலண்டட், விஸ்வநாத் தான் மோர் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், விஸ்வநாத் தான் லைஃப்பில் மோர், எல்லோரும் சொன்னது அவன் தான் பெரிய பேட்ஸ்மேன் ஆக போகிறான். நீங்கள் பழைய யூடியூப் டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆடுற மாதிரி யாராலையும் ஆடவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் அவன் ஜீரோ அடித்து ஆடினா கூட அது நின்று பார்ப்பாங்க எல்லோரும், அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ரிஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் விஸ்வநாத்துக்கு. அதே சமயத்தில் கவாஸ்கருக்கு அவ்வளோ நேச்சுரல் டேலண்ட் கிடையாது, வெரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட்டு தான். அதனால தான் கவாஸ்கருக்கு முன்னாடியே விஸ்வநாத் டெபியூ பண்ணிட்டார். ஆனால் அந்த லிமிட்டட் டேலண்ட்டை பயங்கர ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனில் ஃபுல்லாக யூஸ் பண்ணது கவாஸ்கர் தான். விஸ்வநாத்தோட ஒரு 40 மேட்ச் ஜாஸ்தி ஆடினார், விஸ்வநாத்தோட லாங்கர் கேரியர், விஸ்வநாத்தோட மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரன்ஸு, நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸு, ஆஸ் அ கேப்டன், எதில் நீங்கள் எந்த மெஷர் எடுத்தாலும் கவாஸ்கர் தான் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இன்றைக்கும் கவாஸ்கர் ஒத்துப்பான், பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியாவில் யாருன்னா குண்டப்பா விஸ்வநாத்தும்மா. ஏன்னா கவாஸ்கரால் அந்த வலியும் போர்டமையும் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பில் டிசிப்ளின்டாக இருக்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்கில்லு லைஃப்பில் மாஸ்டர் பண்ணோம்னா உங்களால் அந்த பெயினையும் போர்டமையும் தாண்டாமல் லைஃப்பில் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீம் வந்து தஞ்சாவூரில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி இவெண்ட்டை வென்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, ஸோ சென்ட்ரல் தஞ்சாவூரில் தான் இருக்குது. இவெண்ட்டில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க mp.tanjur@therateofgmail.com மெயில் அனுப்பலாம். கீழே மெயில் ஐடி கிளியராக கொடுத்துருக்கு, அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். தஞ்சாவூரில் உங்களை நான் சந்திக்கிறேன், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஓசூரில் சொன்ன மாதிரி வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் டீம்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை June 11th சனிக்கிழமை ஈவினிங் தஞ்சாவூரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.